அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல அரபிக் ஸ்டைலில் சூப்பரான டெலிஷியஸான ஆப்கானி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன், 250 கிராம் இருக்கும். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறுற கேப்பில் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரை வெங்காயம் போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட 6 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன். முழுசாக இருக்கிறனால அரையாக இருந்தால் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா ஒரு கை ஃபுல்லாக எடுத்த மல்லித்தலை 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும். நான் கம்மியான அளவில் சிக்கன் அரிசி எடுத்ததுனால இந்த அளவுக்கு மசாலா இருக்குது. நீங்கள் கூட எடுத்தீங்கன்னா மசாலா கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை 1 லெக் பீஸ் ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி ஒரு சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். அரைச்ச மசாலாவை இந்த சிக்கனோட சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்த பிறகு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கையில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். சாதத்தோட உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர சிக்கனோட நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி பெரிய பீஸ் போட பிடிக்கலைன்னா சின்ன சின்ன பீஸாக போட்டு கூட இதேமாரி மசாலா வச்சு நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் சிக்கனோட இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஊறட்டும். இந்த ஊற கேப்பில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரப்போகுது. இதோட 1 பட்டை 1 கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நார்மலாக சாதம் வடிக்கும்போது 1 கிளாஸ் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ இதோட நெய் சேர்த்தாச்சு. பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்ச அரிசியும் தண்ணியோட சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்த பிறகு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அரிசி ரொம்ப வெந்து உடஞ்சிடக்கூடாது. கொதி வந்து 1-5 நிமிஷத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இது வெந்துட்டு இருக்கிற கேப்பில் சிக்கனை இப்போ பொரிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அகலமான பேனில் 80 ml போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு இதோட 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஆப்கானி சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளியும் மசாலாவும் சேர்த்து எதுவும் வதக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளானது, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கிற சிக்கனை எண்ணெயோடு சேர்த்துடலாம். நல்லா சிக்கன் ஊறியிருக்கு. இப்போ இதை எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். சிக்கன் பொரித்து நம்ம தனியாக எடுக்க போகிறதில்ல. இதோட ரைஸை போட்டு தம் போடுறதுனால இருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரைஸோட அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சாதம் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அரை வேக்காடாக இந்த அளவுக்கு இருக்கணும், சாதம் உடையக்கூடாது. இப்போ இதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் மட்டும் எப்போதும் 1/2 வேக்காடில் எடுத்து தம் போட்டால் தான் உடையாமல் இருக்கும். இப்போ சிக்கனை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் 3/4 வாசி வெந்தால் போதும், தம் போடும்போது 1/4 வாசி வெந்துடும். இப்போ மசாலா எல்லாம் இதோட எடுத்து எடுத்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசின்றதுனால இந்த மாதிரி அகலமான கடாய் வச்சு சிக்கன் பொரிச்சுக்கிறேன். நீங்கள் இதோட கொஞ்சம் கூட அளவில் செஞ்சிங்கன்னா எந்த பாத்திரத்தில் தம் போட போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் நீங்கள் சிக்கனை நிறைய எண்ணெய் ஊற்றி வேக வச்சு இந்த மாதிரி பொரித்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றுறனா நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க. நான் சொன்ன இதே அளவில் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, பர்ஃபெக்டாக வரும். இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கனை இப்போ திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அதே டைமில் பேனில் மசாலா எதுவும் கருகிடக்கூடாது, அப்போ தான் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்த சாதத்தை இந்த சிக்கனோட சேர்த்துடலாம். சிக்கனோட இந்த சாதம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி கொடுக்கலாம். ரைஸ் உடையாத அளவுக்கு சாதத்தை நல்லா கிளறி கொடுக்கலாம். சிக்கனோட ரைஸை சேர்த்து கிளறும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியோட காம்பினேஷனாக நீங்கள் சிக்கன் தந்தூரி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நேரமும் மிச்சம் விலையும் மிச்சம், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் முதல் நாளே நீங்கள் சிக்கனோட மசாலா போட்டு ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஆப்கானி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ தம் போட்டு 1-10 நிமிஷம் போல் வேகட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். குட்டி பேனில் நெய் நல்லா காஞ்சி உருகின பிறகு இதோட 30 போல் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கேரட் ஃபுல்லாக நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன்.
கேரட்டோட பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த ஆப்கானி சிக்கன் பிரியாணியோட இந்த காஞ்ச திராட்சையும் கேரட்டும் சேர்த்து வதக்கி சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை பிரியாணியோட சேர்த்துடலாம். தம் போடும் போதே ஸ்டார்டிங்கில் இதை சேர்த்துட்டு நம்ம 10 நிமிஷம் போல தம் போடணும். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த பிரியாணியை தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனையும் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு சிக்கனோட எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி கொடுத்த பிறகு ஒரு 5 நிமிஷம் போல தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையோட சூப்பரான ஆப்கானி சிக்கன் பிரியாணி ரெடி. நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் இதை மாதிரி ஆப்கானி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.